இட்ஸ் மண்டே ஆஃப்டர்நூன். சண்டே நாங்கள் நான்வெஜ் எதுவுமே செய்யலை, வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம். அதனால் நெக்ஸ்ட் டேவாவது நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு மார்க்கெட் போய் தான் வாங்கியிருந்தோம். கொஞ்சமாக ஃபிஷ் அண்ட் ப்ரான் ரெண்டுமே வாங்கியிருந்தோம். மீன் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வேணவே வேணான்னு அவர் சொன்னதால் சாம்பார் தான். மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பிட்றது ஒரு காம்பினேஷனாக இருந்தோம். வெத்து சாம்பார் கூட மீன் வறுவல் சாப்பிட்டனா அது இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு எப்போதுமே மீன் குழம்பு ஃபேவரெட் அம்மா வைக்கிறது தான். மற்றவங்க வைக்கிறதும் சாப்பிடுவேன், பட் எப்போவுமே ஃபேவரெட் அம்மா வைக்கிறது. ஃபிஷ் அண்ட் ப்ரான் ரெண்டுமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். அதை ஃபுல்லும் மசாலா போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்ததும் மெத்து தான். ப்ரான் அந்த ஃப்ரை பார்த்தாலே தெரியும், அவ்வளோ மவுத் வாட்டரிங்காக செம்மையாக செஞ்சுருந்தாலும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபிஷ் ஃப்ரை மட்டும் நான் போட்டு எடுத்துகிட்டேன், சாதம் வச்சுட்டு வெத்து சாம்பார் வச்சது நானும். அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிரியாணியாக செஞ்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம். இல்லை, வெத்து சாம்பார் கூட இந்த ரெண்டு காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னாரு. உங்களுக்கு இந்த சாம்பார் கூட என்ன சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள்.